ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் டான் சிவா பேசிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இத்தனை நாள் என்னோடய வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்களா பார்க்கலன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்க்கணும். என்னடா அப்படி என்னடா வீடியோன்னு கேட்பீங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் செகண்ட் லெவல் பிளேயர், அதாவது 88 லெவல் பிளேயர் கூட விளாட போகிறோம். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கிராண்ட் மாஸ்டராக இருக்கார், கிராண்ட் மாஸ்டர் லாபியில் கூட விளாட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு உடனேலாம் கேட்க மாட்டேன். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணாமல் இருந்தால் லைக் பண்ணி ஓகே வாங்க வள வளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா அதுக்குள்ளே வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க கேட்பீங்க. இது வீடியோ பார்த்தீங்கன்னா பாதியிலேருந்து தான் எடுத்தேன் ஓகேவா. நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாதுனா பாதியிலேருந்து எடுத்தேன். நீங்கள் ஸ்கிப் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிப் பண்ணவே பாருங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நான் டெத் ஆகிட்டேன் ஓகேவா. ரெண்டாவது நான் டெத் ஆகிட்டேன் ஆல்ரெடி. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா காரில் பைக்கு போயிட்டுருக்காரு ஓகேவா. பைக்கில் போயிட்டுருக்காரு. லெவலெலாம் பார்த்துவாங்க 88 தமிழன் எஸ்கே. அவரோட யூஏடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கோங்க, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா போயிட்டுருப்போம். அதுக்குள்ளே நான் இவரை பார்க்குறக்குள்ளே என்ன ரிவ்யூ பண்ணி விட்ருவாங்க பாருங்கள். நான் அவரை கொஞ்ச நேரம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே நம்மளை ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. சரி பரவாயில்ல, நம்ம இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா எல்லாரையும் பாருங்கள், எல்லாரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க. ஒரு ஆள் காரில் இருக்காரு, ரெண்டு பேர் இங்கே இருக்காங்க. நான் இறங்குறக்குள்ளே ஒரு ஆள் டெத் நாக் ஆயிடுவார். அவர் யார் நீங்களே பாருங்கள் ஓகேவா. பார்த்தீங்கன்னா அது யாருன்னு பாருங்கள், தமிழன் எஸ்கே. அவர் தான் நாக் ஆயிடுவார். மேக வச்சு அழுத்திட்டாங்க, போட்டு கொண்டுட்டாங்க. நாக்கில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் சரி இந்த ஏர்ட்ராப்பில் இறங்கி ஏதாவது லூட் அடிக்கும் அப்படின்னு இறங்குவேன். இந்த ஏர்ட்ராப்பில் பார்த்தா என்னடா வண்டியில் போய் இறங்குறேன், ஒன்றுமே இல்லையா சொல்லிட்டு அதில் இறங்குவேன். சரி அந்த ஏர்ட்ராப்பில் இந்த ஏர்ட்ராப்பில் எனக்கு பிடிச்ச 100 புல்லட் கன்று கிடைக்கும்னு நினைப்பேன். பார்த்தீங்கன்னா அதுவும் கிடைக்காது. எனக்கு பிடிக்காத கன்று ஏடபிள்யூமே தந்துட்டாங்க பாருங்கள். ஏடபிள்யூ வச்சுட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்கள் அந்த பேக்கை பாருங்கள், நீங்கள் பேக்கை பாருங்கள். நான் அந்த பேக்கை வர அன்யூக்கு பண்ணலாம்னு பார்த்தா இந்த பேக் வர எக்யூப் பண்ணி வச்சுருக்கேன். பேக் பார்க்க பச்சை நோவுமாக இருக்குது. நம்ம நோப்பு தான் அது வேறு விஷயம் பாருங்கள். பேக்கை பார்க்க பார்க்க கோபமாக வருது. இதில் பாருங்கள் அங்கே இப்போ தமிழன் எஸ்கே ரிவ்யூ பண்ணியாச்சு ஓகேவா. அவரே ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. இதில் ஏடல் வந்து அடிப்பை பாருங்கள், படவே படாது இங்கே பாருங்கள். அவன் அவன் விஎஸ் வச்சு அடிக்கிறான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் அவனுக்கு மரத்தில் தான் கவரில் நிற்கிறான். அங்காமல் அப்படி ரஷ் பண்ணி வருவான். இந்த வாரம் இப்போ அவனுக்கு அப்படி ஸ்கோப் வச்சு ஒரு 150 போட்டுருலாம் பார்ப்பேன். ஆனால் படாது, திருப்பி படாது. திரும்பியும் ஓப்பனில் தான் வரான். திரும்பி ஒரு 150 போட்டுலாம் பார்த்தா படாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பயத்தில் ஆடிட்டுருப்போம் ஓகேவா. மைனஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு. அவர் வேறு கிராண்ட் மாஸ்டர் லாபி, நான் வர மூணாட்டம் நாக் ஆகிட்டேன் ஓகேவா. இதில் பாருங்கள், நான் இதில் என்கிட்ட க்ளோவில் இருந்திருக்கு, ஆனால் நான் பார்க்கவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா நான் வாய்ஸ் கொடுத்துருக்க மச்சில் மட்டும் தான் க்ளோவலே பார்த்தேன். இது அப்போ தான் தெரிஞ்சது, ஐயோ நம்மகிட்ட க்ளோவல் இருக்க போய் தான் இப்படி நம்ம அப்படின்னு பாருங்கள். மரத்துலேயே இன்றைக்கி எங்கேயோ வந்து அடிச்சிட்டான். இதுக்கடுத்து இங்கே என்ன வேலைக்காகனு சொல்லிட்டு எஸ்கே ப்ரோவும் கிளம்பிடுவார். ஏன்னா இவரும் இப்போ தான் இறங்கினார் ஓகே. அவர் கையில் பாருங்கள் கண்ணே இல்லை, ஒரே பிஸ்டல் மட்டும் தான் இருக்குது. பைக் எடுத்துகிட்டு அவர் பாட்டில் கிளம்பிட்டார். இங்கே பாருங்கள் கே வச்சுட்டு கிளம்பிட்டார். கெழுத்து பார்த்தீங்கன்னா 100 கெழுத்து தான் இருக்குது ஓகேவா. பின்னாடி இங்கேருந்து இப்போ இவர் அடிச்சுட்டே இருப்பார். அவர் அந்த கேரக்டர் கார் கேரக்டர் வச்சிருக்காரு ஓகேவா. அதனால கொஞ்சம் பழகிட்டாரு. இப்படியும் ஒரு புல்லட் பாடும், 10 லைஃப்ஸ் குறைஞ்சிட்டு ஓகேவா. இங்கே பார்த்தீங்கன்னா 88 லெவல் லெவலை செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கீழே போய் நேராக கீழே போயிடுவார். கீழே போய் இறங்கி கன் எடுப்பார். ஆள் பார்த்தீங்கன்னா 3 கிலோ அடிச்சார் ஓகேவா. இவர் தான் கிராண்ட் மாஸ்டரில் இருக்கார், கிராண்ட் மாஸ்டர் பேனரும் வச்சிருக்காரு. இவர் தமிழண்டா கெல்டு லீடர் ஓகேவா. நிறைய பேருக்கு தெரியும் இவரை பற்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாருங்கள், அவர் மண்டே பார்க்க எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் நினச்சேன் பாருங்கள். ஆஃப்லைனோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு தான் நான் வந்துட்டார். அவரோட மண்டையை நீங்கள் செக் பண்ணிங்கன்னு தெரியல. அவர் மண்டையை பாருங்கள், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்க கொஞ்சம் சிரிப்பு சிரிப்பாக வந்துருச்சு அவர் மண்டையை பார்க்க. அவரோட ட்ரெஸ்ஸை பாருங்கள், இவர் அந்த இந்த ட்ரெஸ் தான் முன்னால் அந்த ஃபஸ்ட்லேருந்து இந்த ட்ரெஸ் தான் போட்டிருக்காரு ஓகேவா. இந்த ட்ரெஸ் கரெக்டாக இந்த சீசன் அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்த சீசன் தான் டபுள் டோக்கன் கார்லாம் வந்ததாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் அம்மா அப்போ தான் ரொம்ப பழைய பிளேயர்லாம் கிடையாது. நானும் இப்போ தான் நான் 10th சீசன்லேருந்து விளாட ஆரம்பிக்கேன் ஓகேவா. நான் கரெக்டாக 10th ரேட்லேருந்து விளாட ஆரம்பித்தேன். நான் வந்ததுலேருந்து ஃபுல்லாக நான் ரேங்க் புஷ் பண்ணோன்னா எனக்கு 82 லெவல் வரப்போகுது ஓகேவா. நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ப்ரோ 1st ரேட்லேருந்து நிறையா, 2nd ரேட்லேருந்து இல்லைன்னு கேட்காங்க. நான் வந்து 10th சீசன்லேருந்து விளாடுறதா சொன்னால் அவர் நம்ப மாட்டேங்காங்க. என்னோடய யூஏடி செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். நிறைய பேர் யூஏடி பற்றி கண்டுபிடிச்சிடுறாங்க. நிறைய பேர் இன்னும் நிறைய தெரில. வேறு லெவல் நம்மளை திருப்பி ரிவ்யூ பண்ணி விட்டாங்க. என்னை இப்போ எத்தனை ஆட்டம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்கன்னு எனக்கே தெரில. நான் 5th ஆட்டே 6th ஆட்டேன்னு எனக்கே தெரில. ஏன்னா நான் ஃபுல்லாக இப்போ கிளாஸ் கோடு ரூம் வச்சு தான் ஆடிட்டுருக்கேன் ஓகே. ஃபுல் மேப்லாம் ஆடவே இல்லை. இப்போ இவங்க கூட்டாங்கன்னு கண்டிச்சு ஒரு கண்ணன் எடுப்போம்னு சொல்லி தான் வந்தேன். இல்லாட்ட இது கூட வந்திருக்க மாட்டேன் பாருங்கள். என்னை ரிவ்யூ பண்ணுறது என்ன ரிவ்யூ பண்ணிட்டாங்க. நான் 100 ஆள் செத்துட்டாங்க. அளவு பாருங்கள், 18 இருக்குது. இவருக்கு இப்போ செத்தா மைனஸ் தான் அவருக்கு. தமிழ்நாடு எஸ்கே கெட் ஷாட் அடிச்சிட்டாரு. இப்போ இதில் பாருங்கள், இறங்கினோடனே பக்கத்துலேயே ஒருத்தன் இனிமேல் இப்பாங்க பாருங்கள். இப்போ தான் ஓடுறான். ஐயோ பிஸ்டல் எடுத்துகிட்டு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா புல்லட்டும் இல்லை ஓகே. ஒரு புல்லட், 2 புல்லட் தான் இருக்குது. நம்ம தலையில் தான் அடிச்சா ஓடும் சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். கெட் ஷாட் மட்டும் தான் அடித்தா நாக் ஆகும் சொல்லி ஒரு புல்லட் வீணாக்கிட்டேன். பாருங்க 100 புல்லட் அடிக்கலாம் போவோம். அதுக்குள்ளே அடிச்சு போட்டேன் நீ. ஓகே, இப்போ நம்ம மட்டும் தான் செத்துருக்கோம். இப்போ நம்ம மட்டும் இல்லை, நாங்கள் ரெண்டு பேரும் செத்துருக்கோம் ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்பர் 4 வந்து அந்த நந்தனா, ஒரு பொண்ணு ஓகேவா. ஒரு பொண்ணும் இப்போ இவரும் இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஃபுல் மேப் சூப்பராக எடுத்து அந்த பொண்ணோட ஒரு ரூம் மேட்ச் 1v1 போட்டு வீடியோ போட்டிருப்பேன். இது கீழே உள்ள வீடியோ தான் இருக்கும் பாருங்கள். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பாருங்கள், அதில் நாக் ஆகிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் தான் இருக்கார் ஓகேவா.
இவரோட பாருங்க இப்பதான் இவரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா நம்மளும் ஒழுங்காக ஆடல. ஏன்னா அவரும் இப்பதான் இறங்கினார். ஓகே, அவர்கிட்ட லூட்டு ஒழுங்காவே இல்லை. வெஸ்ட்டு லெவல் ஒன் வெஸ்ட்டு கன்னு வெஸ்ட் கூட லெவல் ஒன் வெஸ்ட்டு தான், க்ளோவலும் இல்லைன்ட்டாரு. அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. சரி, இப்போ வெளியே வந்தவங்க கண்டிப்பாக மைனஸ் தான் ஆயிருக்கும். எனக்கு மைனஸ் ஆகாது. நான் எங்கே பாருங்க, நான் பிளாட்டின்றதுலாம் இருக்கேன். ஓகேவா, பார்த்தீங்கன்னா அவர் ஆறாவது டீம், அவர் கண்டிப்பாக மைனஸ் ஆயிருக்கும். இல்லாட்டா அப்படி இல்லைனாலும் ப்ளஸ் ஆயிருக்காது. ஓகேவா, ஏன்னா அந்த மாதிரி யாரும் வீடியோ முடிஞ்சிட்டுனா அதுக்குள்ளே பேராதங்க. இதுக்கு அடுத்து தான் முக்கியமான இதே இருக்குது. இப்போ தமிழன் எஸ்கே கூட லாண்டம்ல, நான் இப்போதைக்கு என் ஃப்ரெண்டு சொல்ல இல்லை. ஓகேவா, ஆனால் இவர் என்கிட்ட இவர் ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே நினைக்கிறேன், அப்போவே என் ஃப்ரெண்ட் அப்போவே இவர் கூட விளாண்டுருக்கேன். ஓகேவா, இப்போ நீங்கள் எல்லாருமே வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே கண்டிப்பாக கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட ஒருத்தர் கூட விளாண்டுருப்பீங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட விளாண்ட முடியல, கண்டிப்பாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பீங்க. ஓகேவா, அந்த மாதிரி தான் நானும் முன்னால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன். கிராண்ட் மாஸ்டர் பிளேயர் கூட லாண்டாலே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைப்பேன் முன்னால். அப்போ எடுத்துருந்து இப்போ என்கிட்ட இருக்குது, அது காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மகிழ்ச்சி ப்ரோ வந்து டாப் ஒன்ல இருக்க மோச்சில் அவர் கூட நம்ம கேம் பிளே பண்ணோம், அதுவும் இருக்குது. ஓகேவா, கேம் பிளே பண்ண க்ரீன் ஷாட் மட்டும் தான் இருக்குது. அப்போ வீடியோ ரெக்கார்ட்லாம் எனக்கு வீடியோ ரெக்கார்டுனே என்னன்னு கூட தெரியாது. அப்போ மகிழ்ச்சி வந்து கலாரிமேப் வந்து ஃபஸ்ட் டைம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ தான் அவர் கூட அவர் அப்போ ஒரு ஆட்ட அவர் மகிழ்ச்சி வந்து நிறையா டாப் ஒன்று அடிச்சிருக்காரு. கலாரிமேப் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அவர் கூட லாண்டேன் ஒரு மேட்ச். அந்த மேட்ச் இன்னும் வரை எனக்கு ஞாபகம் அப்படியே இருக்குது. ஏன்னா நம்ம டாப் ஒன்ல இருக்காரு, அவர் கூட நம்ம கேம் பிளே பண்ணுறோம், அது இன்னும் ஞாபகம் இருக்குது. அப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணல. ஓகேவா, அப்போயே ரெக்கார்ட்லாம் பண்ணியிருந்தா வேறு லெவலில் வந்திருக்கும். ஆனால் அப்போ க்ரீன் ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் காட்டுறேன். வெயிட் பண்ணி பாருங்கள், இப்போமே இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னோட பழைய க்ரீன் ஷாட் எல்லாம் கொஞ்சம் காட்டுறேன் பாருங்கள், அப்படியே பாருங்கள். இது யாரோட ஐடி நிறைய பேர் பார்ப்பீங்க, இது என்னோட ஐடி தான். ஓகேவா, எத்தனை சீசன் நான் ஹீரோக்கு போயிருக்கேன் பாருங்கள், 11 சீசன் ஹீரோக்கு போயிருக்கேன். ஓகேவா, ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ மட்டும் தான் போட்டு போவேன், அப்போ ஸ்குவாட் எதுவுமே கிடையாது. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்டார் 3 வரைக்கும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோலோ போட்டே தான் 3 வரைக்கும் போனேன். அதுக்கடுத்து தான் ஸ்குவாடு அந்த மாதிரிலாம் பிடிச்சி கிரண்ட் மாஸ்டர்லாம் போனேன். என்னடா தமிழன் எஸ்கேவை காட்டாமல் ஒன்னே காட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்ப்பீங்க. தமிழன் எஸ்கே இந்த வந்துட்டார் இங்கே பாருங்கள், அவர் அப்போவுமே கிரண்ட் மாஸ்டர் இருக்கார். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்போ என் ஃப்ரெண்டுக்குலாம் இல்லை. ஓகேவா, இவர் தான் என்எம் ஷேடோ, இவர் மட்டும்தான் அந்த காலத்துலேயே எனக்கு பெரிய பெரிய பிளேயர் கூடலாம் விளையாட இன்வைட் பண்ணுவார். ஓகேவா, பிவிஎஸ் கூட விளாண்டுருக்கேன், அடுத்த சம்மர் குயின், டிஜிபி கில்டில் இப்போதைக்கு இல்லை, டிஜிபி சிங்கம், டிஜிபி ஸ்பீடு நல்ல இவங்க கூடலாம், இவங்க கூட விளாண்டுருக்கேன். ஆனால் அப்போ வந்து இவங்க ரொம்ப பெரிய பிளேயர்லாம் கிடையாது. ஓகேவா, அப்போ வந்து நிறைய செகண்ட் லைட் பிளேயர், பழைய பழைய டோர்னமெண்ட் பிளேயர்லாம் இருப்பாங்க, அவங்க கூட ஆடிருக்கேன். இது யாரோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் தான். ஓகேவா, எத்தனை சீசனில் போயிருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதான் என்னோட ஃபஸ்ட் டைம் கிராண்ட் மாஸ்டர் போனது. ஓகேவா, இப்போ மாதிரி கிராண்ட் மாஸ்டர் கிடையாது. அப்போ 13,000 பாயிண்ட் கிடைத்து ரொம்பவே டஃப்பாக வரும், அந்த லாபியில் போனது உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். அப்போ நான் கிராண்ட் மாஸ்டர் அடிச்ச ஓகே, இதான் ஃபஸ்ட் டைம் கிராண்ட் மாஸ்டர் போனேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனல், உங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் பிடிக்கலனா வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே பாய். எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும் உங்க பொன்னான கையால், அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா